हेलो स्टूडेंट्स, इप्पे नम्म पार्क्क पोर लेसन वंदुट्टु हाइड्रोस्फीयर। इंद लेसन 9th स्टैंडर्ड सोशियल टर्म 2 ले ज्योग्राफी ले 4th यूनिटा कुडुत्तिरुक्कांग। हाइड्रोस्फीयर अप्पडिना वंदुट्टु नम्म वर्ल्ड ले इरुक्कर नीर निलैगल पत्ती पेसुरदु दान वंदुट्टु हाइड्रोस्फीयर। अदावदु सी, मोस्टली वंदुट्टु सी पत्ती सोल्रदु, सीयोड அமைப்பு பற்றி சொல்கிறது தான் வந்துட்டு ஹைட்ரோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹைட்ரோஸ்பியர் லெசனோட புக் பேக் 1 மார்க் குவெஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் குவெஸ்டின், த சன் டாட் ட்ரென்ச் லைஸ் இன் த டேஷ் ஓஷன். ஆப்ஷன்ஸ் ஆர் ஏ அட்லாண்டிக் ஓஷன், பி பசிபிக் ஓஷன், சி இந்தியன் ஓஷன், டி அண்டார்டிக் ஓஷன். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, இந்தியன் ஓஷன். ட்ரென்ச் அப்படின்னா என்னென்னா வந்துட்டு மோஸ்ட்லி இன்க்ளூட்ஸ் த டீப்பஸ்ட் பார்ட் ஆஃப் த ஓஷன். அந்த பேர் தான் வந்துட்டு ட்ரென்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப லாங் அண்ட் நேரோ, அதுக்கப்புறம் வந்து டீப்பஸ்ட் பார்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி இந்தியன் ஓஷனில் இருக்கிற ட்ரென்ச் பேர் வந்துட்டு சண்டா ட்ரென்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் க்வெஸ்டின், த டெம்பரேச்சர் ஆஃப் த ஓஷன் வாட்டர்ஸ் ஜெனரலி டேஷ் அட் கிரேட்டர் டெப்த். ஆப்ஷன்ஸ் ஆர் ஏ இன்க்ரீசஸ், பி டிக்ரீசஸ், சி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், டி நன் ஆஃப் த அபோவ். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, டிக்ரீசஸ். நம்ம வந்துட்டு ஓஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டெப்த்து போக போக, ஆழம் போக போக அந்த ஓஷன் வாட்டரோட டெம்பரேச்சர் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா வந்துட்டு சன்லைட் வந்துட்டு ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற தண்ணி மேலே பட்டு உள்ளே போகிறத போகும்பொழுது டெம்பரேச்சர் கம்மியாகிக்கிட்டே போகும் நமக்கு. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, டிக்ரீசஸ். தேர்ட் க்வெஸ்டின், ஓஷன் கரண்ட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு டியூ டு டேஷ். ஆப்ஷன்ஸ் ஆர் ஏ டியூ டு ரொட்டேஷன் ஆஃப் அர்த், ஆப்ஷன் பி டியூ டு வேரியேஷன் டெம்பரேச்சர், சி டியூ டு அர்த்ஸ் மூவ்மெண்ட், டி ஆல் த அபோவ். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, ஆல் த அபோவ். ஓஷன் கரண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா வந்துட்டு ஓஷனில் இருக்கிற வாட்டர், ஓஷனோட சர்ஃபேஸ்லேயும் சரி இல்லை அதோட டெப்த்துலேயும் சரி அந்த வாட்டரோட மூமெண்ட் இருக்குது இல்லையா, இங்கே டெஃபினட் டைரக்ஷன். அந்த நம்ம கடல் மேலே பார்த்தாலும் சரி, கடலுக்குள்ளே பார்த்தாலும் சரி, வாட்டரில் வந்துட்டு ஒரு மூமெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு. அதுவும் என்ன டெஃபினட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மூமெண்ட்டை தான் வந்துட்டு ஓஷன் கரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஓஷன் கரண்ட்லாம் வந்துட்டு நார்த்தன் ஹெமிஸ்பியரில் கிளாக்வைஸ் டைரக்ஷன்லேயும், சதர்ன் ஹெமிஸ்பியரில் ஆன்டி கிளாக்வைஸ் மோஷன்லேயும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த ஓஷன் கரண்ட்ஸ் வந்து எதனால் உருவாகுது அப்படின்னு கேட்டால், இங்கே சொல்லியிருக்கிற ரீசன் எல்லாமே அர்த் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது, அது ஒரு ரீசன். அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் வேரி ஆகிறதுனால, சீசனுக்கு ஏற்ற மாதிரி டெம்பரேச்சர் வேரி ஆகும். அதுக்கப்புறம் அர்த் மூமெண்ட்டு, இது எல்லாத்தினாலுமே ஓஷன் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் க்வெஸ்டின், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். நம்பர் 1, மோஸ்ட் ஆஃப் த ஃபிஷிங் கிரவுண்ட்ஸ் அக்கர் இன் ஏரியாஸ் வேர் த காண்டினென்டல் ஷெல்ஃப் இஸ் வைடு. நம்பர் 2, Fishing is well developed in warm tropical waters. Number 3, mixing of water and cloud current facilitates plant nutrients for fish. Number 4, inland fishing became significant in India. இதில் வந்துட்டு எது எது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, 1 and 3 ஆர் கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காண்டினென்டல் ஷெல்ஃபில் வந்துட்டு ஃபிஷிங் கிரவுண்ட்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. காண்டினென்டல் ஷெல்ஃப் அப்படின்னா என்னென்னா காண்டினென்ட்ஸ்லாம், அந்த காண்டினென்ட்டோட லேண்ட் ஏரியாவும் போயிட்டு சீயோட மிக்ஸ் ஆகிற அந்த இடத்த வந்து காண்டினென்டல் ஷெல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காண்டினென்டல் ஷெல்ஃபில் வந்து பார்த்தோன்னா ஆழம் ரொம்ப அதிகமாக இருக்காது. அந்த லேண்டும் சீயும் மிக்ஸ் ஆகிற அந்த இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் வரைக்கும் ஆழம் கம்மியாக தான் இருக்கும். அது ஆழம் கம்மியாக இருக்கிறதுனால சன்லைட் வந்துட்டு அந்த காண்டினென்டல் ஷெல்ஃபில் இருக்கிற வாட்டரில் உள்ள வரைக்கும் பெனிட்ரேட் ஆகி சன்லைட் போகும். சன்லைட் அப்படி உள்ள வரைக்கும் போகிறதுனால அங்கே வந்துட்டு இந்த பிளாங்டன்னு, சீ பிளான்ட்டு இதெல்லாம் வந்துட்டு அதிகமாக வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால அங்கே ஃபிஷிங் கிரவுண்ட் வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தேர்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்தோன்னா, மிக்சிங் ஆஃப் வார்ம் அண்ட் கோல்ட் கரண்ட்ஸ் ஃபெசிலிட்டேட் பிளான்ட் நியூட்ரியன்ஸ் ஃபார் ஃபிஷ். அதுவும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். 1 and 3 ஆர் கரெக்ட். Fifth question, the oceanic ridge comes into existence due to dash. Options are A, convergence of tectonic plates. Option B, divergence of tectonic plates. Option C, lateral movements of plates. Option D, steering of plates. Correct answer is option B, divergence of tectonic plates. ஓஷனிக் ரிட்ஜ்னா இட் இஸ் அ கண்டினியூஸ் சப்மரைன் மவுண்டெயின் செயின். நீர் கடியில் இருக்கிற ஒரு கண்டினியூஸ் மவுண்டெயின் செயின் தான் வந்துட்டு ஓஷனிக் ரிட்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, தே ஆர் மேட் ஆஃப் யங் பேசல்டிக் ராக்
இப்போ அர்த் கடியில் வந்துட்டு நம்ம அர்த் சர்ஃபேஸில் வந்துட்டு டெக்டானிக் பிளாட்ஸ், ஹெட் சர்ஃபேஸ் கீழே டெக்டானிக் பிளாட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். நம்ம அந்த டெக்டானிக் பிளாட்ஸ் வந்துட்டு ஒன்றுத்துலேருந்து ஒன்று எட்ட மூவ் ஆகும் பொழுது இந்த ஓஷனிக் ரிட்ஜ் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட எக்ஸிஸ்டன்ஸுக்கான காரணம் எது எதுன்னு கேட்டால் டைவர்ஜென்ஸ் ஆஃப் டெக்டானிக் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சிக்ஸ்த் குவெஸ்டின், which of the following indicates the correct sequence of the topography beneath the surface of the sea? Options are continental shelf, slope, seaplane, sea range. Option B, continental slope, shelf, seaplane, sea range. Option C, seaplane, continental slope, shelf, sea range. Option D, continental slope, seaplane, continental shelf, sea range. இல்ல கரெக்ட் ஆன்சர் பார்த்தா டோபோகிராஃபிக்கல் சீக்வன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த காண்டினென்டல் லேண்டு சீ கூட கனெக்ட் ஆகிற அந்த இடத்த தான் காண்டினென்டல் ஷெல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு காண்டினென்டல் ஷெல்ஃபு, அது வந்து கொஞ்சம் தூரம் வரைக்கும் அது ஒரு ஹைட்லேயே அது வந்து மெயின்டைன் ஆகும், ஆழம் கம்மியாகவே இருக்கும். அதுக்கப்புறம் போக போக வந்துட்டு அந்த ஹைட் அப்படியே கீழே இறங்கி இறங்கி ஆழம் அதிகமாக ஆரம்பிக்கும் கடல் கடியில். அப்போ வந்து அந்த ஹைட்டாகவே போயிட்டு இருந்து அந்த இடம் கீழே இறங்குற இடத்த காண்டினென்டல் ஸ்லோப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்ததாக காண்டினென்டல் ஸ்லோப் இருக்கும், அப்புறம் சீ பிளெயின், அதுக்கப்புறம் கடைசியாக தான் சீ ட்ரென்ச்சு. சீ ட்ரென்ச்னா வந்துட்டு டீப்பஸ்ட் பார்ட் ஆஃப் த ஓஷனை தான் வந்துட்டு சீ ட்ரென்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. Seventh question, which of the following is not correctly matched? Options are A, Gulf Stream, Pacific Ocean, B, Labrador Current, North Atlantic Ocean, Option C, Canary Current, Mediterranean Sea, Option D, Mozambique Current, Indian Ocean. Correct answer is Option A, Gulf Stream, Pacific Ocean, and Option C, Canary Current and Mediterranean Sea. இது ரெண்டும் not correctly matched அப்படின்னு சொல்கிறாங்க. Eighth question, the amount of planktons to be found in the ocean is determined by depth of the water, ocean currents, temperature and salinity. Number 4, length of day and night. இதில் எது எது கரெக்டுன்னு பார்த்தா கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, ஆல் ஆர் கரெக்ட்னு சொல்லியிருக்காங்க. அமௌண்ட் ஆஃப் பிளாங்டன்ஸ் வந்துட்டு ஓஷனில் எதை வச்சு அதிகமாக இருக்கும், எதை வச்சு அதோட வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பிளாங்டன்ஸ்னால் வந்துட்டு என்னென்னா இதெல்லாம் ஒரு ஆர்கானிசம், இது இது அந்த கடல் அலைகளோடவே வந்துட்டு இந்த ஆர்கானிசம்ஸ் வந்துட்டு கலந்துருக்கும். ரொம்ப குட்டி குட்டியான ஒரு ஆர்கானிசம், மைக்ரோஸ்கோபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளாங்டன்ஸ் அதிகமாக அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னவா இருக்கும்னு பார்த்தா டெப்த் ஆஃப் த வாட்டர், அதாவது ஆழம் அதிகமாக அதிகமாக சன்லைட் வந்துட்டு அந்த ஆழத்தை ரீச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சன்லைட் ரீச் ஆகிற இடத்துல வந்துட்டு இந்த பிளாங்டன்ஸ் நிறையா இருக்கும், அதனால டெப்த் ஆஃப் த வாட்டர் வந்து இதுக்கு ஒரு ரீசன். அப்புறம் ஓஷன் கரண்ட்ஸ், அந்த மூமெண்ட் ஆஃப் வாட்டரில் கூட தான் வந்துட்டு இந்த பிளாங்டன்ஸ் இருக்கும். அந்த மூமெண்ட் ஆஃப் வாட்டரை வச்சும், அதாவது அந்த மூமெண்ட் ஆஃப் வாட்டர் தான் வந்துட்டு ஓஷன் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்துட்டு பிளாங்டனோட அமௌண்ட்டை வந்துட்டு டிட்டர்மைன் பண்ணுது. அப்புறம் டெம்பரேச்சர் அண்ட் செலைனிட்டி. ஃபோர்த் வந்து லென்த் ஆஃப் டே அண்ட் நைட்டு, நாலுமே வந்துட்டு பிளாங்டன்ஸ் அதிகமாக இருக்கிறத வந்துட்டு டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அசர்ஷன் அண்ட் ரீசன். ஃபர்ஸ்ட் குவெஸ்டின், அசர்ஷன், ஓஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஷோன் இன் ப்ளூ இன் மேப்ஸ், ரீசன் இட் இண்டிகேட்ஸ் த நேச்சுரல் கலர் ஆஃப் த ஓஷன்ஸ். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, போத் ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட் அண்ட் ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ. மேப்பில் பார்த்தோன்னா ஓஷன்ஸ் எல்லாமே ப்ளூ கலரில் தான் இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க, ஏன்னா வந்துட்டு அதோட நேச்சுரல் கலர், ஓஷன்ஸோட நேச்சுரல் கலரே ப்ளூன்றதுனால மேப்லேயும் ப்ளூ கலர் சொல்லி தான் காமிச்சிருப்பாங்க. செகண்ட் குவெஸ்டின் அசர்ஷன், ஃப்ளாட் டாப்டு சீ மவுண்ட்ஸ் ஆர் நோன் அஸ் கயாட்ஸ், ரீசன் ஆல் கயாட் ஃபீச்சர்ஸ் ஆர் ஆஃப் வல்கானிக் ஆரிஜின். இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, போத் ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட் அண்ட் ஆர் எக்ஸ்பென்ஸ் ஏ. ஃப்ளாட் டாப்டு சீ மவுண்ட்ஸ், நம்ம அந்த ஓஷனோட சீக்வன்ஸ், டோபோகிராஃபிக் சீக்வன்ஸ் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு காண்டினென்டல் ஷெல்ஃபு, ஸ்லோப்பு, சீ மவுண்ட்ஸ் அப்படி, அதுக்கப்புறம் சீ ட்ரென்ச் அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி பார்த்தா ஃப்ளாட் டாப்டு சீ மவுண்ட்ஸை வந்துட்டு கயோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால அசர்ஷன் அண்ட் ரீசன் போத் ஆர் ட்ரூ. தேர்ட் குவெஸ்டின் அசர்ஷன், சப்மரைன் கேன்யான்ஸ் ஆர் டீப் கார்ஜஸ் ஆன் த ஓஷன் ஃப்ளோர், ரீசன் தே ஆர் மெயின்லி ரெஸ்ட்ரிக்டட் டு காண்டினென்டல் ஷெல்ஃப், ஸ்லோப் அண்ட் ரைஸ். இதுக்கு கரெக்ட் ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி, போத் ஏ அண்ட் ஆர் கரெக்ட் பட் ஆர் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் ஏ. அசர்ஷன் அண்ட் ரீசன் ரெண்டுமே கரெக்டு, ஆனால் ரீசன் வந்துட்டு அசர்ஷனோட கரெக்ட் ரீசன் கிடையாது. Fourth question, assertion, atolls are more common in the Atlantic Ocean, reason the marine population of the depth is less. இது கரெக்ட் ஆன்சர் பார்த்தா ஆப்ஷன் டி, ஏ இஸ் ஃபால் பட் ஆர் இஸ் கரெக்ட்.
Ask the following first question. Mariana Trench, correct answer is deepest point in the Pacific. Trench nale vandittu oru ocean oda deepest part da vandittu trench appdin solvanga. Adhe maari Pacific Ocean oda deepest point Mariana Trench appdin solranga. Second question, Great Barrier Reef, correct answer is Australia. Third question, Sargasso Sea, correct answer is North Atlantic Ocean. Number four, Spring Tides, correct answer is on full and new moon days. ஃபுல் மூன் டேலையும் நியூ மூன் டேஸ்லையும் வந்துட்டு ஸ்ப்ரிங் டைட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிஃப்த்து குவெஸ்டின், ஹெவி ரெயின்ஸ், கரெக்ட் ஆன்சர் இஸ் டிக்ரீஸஸ் சலைனிட்டி இன் த ஓஷன். நிறையா மழை பெய்யும்போது வந்துட்டு ஓஷனில் இருக்கிற அந்த உப்புத்தன்மை வந்துட்டு குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிக்ஸ்த்து குவெஸ்டின், குரோஷியோ கரண்ட், கரெக்ட் ஆன்சர் இஸ் அலாங் த கோஸ்ட் ஆஃப் ஜப்பான். செவன்த் குவஸ்டின், காண்டினென்டல் ஸ்லோப், செகண்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம். நம்ம காண்டினென்டல் லேண்ட் ஏரியா வந்துட்டு சீ கூட கனெக்ட் ஆகிற இடத்து காண்டினென்டல் ஷெல்ஃப்னு சொல்லுவோம். அந்த காண்டினென்டல் ஷெல்ஃப் வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்படியே அந்த ஹைட்லேயே இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கடலோட ஆழம் போக போக வந்துட்டு அந்த ஹைட் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி கடலில் வந்து ஆழமாகும். அந்த இடத்த காண்டினென்டல் ஸ்லோப்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு ஷெல்ஃபு, அதுக்கப்புறம் ஸ்லோப், அதனால அதை செகண்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.